Welcome to one and all. We study about redox reaction balancing. So using oxidation number method. Oxidation number method la namu indha eppadi balance panna appo solli indrom paarka porom. Okay, oxidation number method la namu eppadi indrom balance pandradhu appdinu paakrom. Okay, okay, oxidation number method. Okay, so first நாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்திருக்கோம். இது நம்மளுடைய காப்பருக்கு நம்ம இருந்திருக்கோம் ஜீரோ. சரிதான், இது ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்னால போட்டோம் ஒய் பண்ணும் வரணும். ஸோ இது ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ. அது தெரியாததுக்கு மட்டும் பயன்பாடு பண்ணலாம். ஓகே, நான் பயிற்சி நோத்திரி அப்படின்னு சொல்லும்போது பயிற்சி என்ன திருக்கி என்னன்னு நமக்கு தெரியாத போது இதுக்கு ஒன் இன்ட்டு ஒன் ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸு த்ரீ இன்ட்டு ஹைட்ரேட்டில் மட்டும் ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் அப்புறம் மைனஸ் ஒன். ஓகே, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கலாம். த்ரீ இன்ட்டு த்ரீ ஆக்சைட் இருக்குது. ஸோ மைனஸ் டூ. ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ். ஓகே, நாம் அப்போ இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் வந்து ப்ளஸ் ஃபைவ். சரி, தென் நாம் இந்த காம்போண்டுக்கு காப்பருக்கு கண்டுபிடிக்கணும் சியூ என்ஓ த்ரீ டொய்ஸ். சிஎக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு நைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஃபைவ். ஓகே, ப்ளஸ் த்ரீ இன்ட்டு அப்போ சிக்ஸு, சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஒன்று நமக்கு இதை வந்து ப்ளஸ் டூ எடுத்துக்கலாம், இதனுடைய சார்ஜில் எங்கேயோ அதனால் ப்ளஸ் டூ எடுத்துகிட்டு பார்த்து நைட்ரஜன் கண்டுபிடிக்கலாம். அப்படி வந்தீங்கன்னா இதே போல தான் இருக்கு நைட்ரஜன் ப்ளஸ் ஃபைவ். ஓகே, ஸோ எக்ஸு ப்ளஸ் டென் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மைனஸ் டுவெல் இங்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் ப்ளஸ் டூ. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது வந்துருக்கு மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஆகும். தென் என்னோட்டும் என்னோட்டும் அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸு ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ. ஸோ நோ ஐ ஆம் ஜீரோ. ஸோ எக்ஸு மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ளஸ் டூ. அப்புறம் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ப்ளஸ் டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஃபோர். ஓகே, சரியா, இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு எலிமெண்ட்டுக்கு மாறிட்டு காப்பருக்கு வந்து ஜீரோ அளவுக்கு ப்ளஸ் டூ இன்க்ரீஸ் ஆகும். காப்பருக்கு எதிலிருந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி இவ்வளோ ஜீரோலருந்து ப்ளஸ் டூ போகுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோலருந்து ப்ளஸ் டூ வந்தது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ். நம்பரை இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சிடேஷன் செய்யும். சரிதானா? தென் இதே நைட்ரஜனானது நைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஃபைவ்ல இருந்து எடுக்க போகுது ப்ளஸ் போகுது பண்ணிக்கலாம். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் டிகிரீஸ்னால் வந்துருக்கோம் ரிடாக்ஷன். ஓகே, நம்பரை டிகிரீஸ். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இது இருக்கக்கூடிய ஜீரோவுக்கும் இங்கே ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் எத்தனை எலக்ட்ரான்? ரெண்டு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். ஓகே, ரெண்டு எலக்ட்ரான் நம்பர் டிஃபரன்ஸ். இங்கே ப்ளஸ் ஃபைவ்ல இருந்து அங்கே எத்தனை போது ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் பண்ணுவோம். இதனுடைய இதை இங்கேயும் இந்த நம்பரை இங்கே போடுவோம். எலக்ட்ரான் தான் இந்த நம்பரை மட்டும் போடுறோம். ஓகே, அப்போ நம்பர் போட்டால் இதில் என்ன ஆகுது, டூ ஆகும். சரிதானா? இங்கே டூ ஆகும்போது இங்கே நைட்ரஜனுடைய எத்தனை இருக்குது, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எப்படி டூ வர்றது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை ஃபோர் ஆட்டும் மாற்றுறோம். என்ன மாதிரிலாம் ஃபோர். ஓகே, ஃபோர் போட்டால் இங்கே நைட்ரஜன் என்ன ஆயிடுது, இதோடய வேல்யூ ஃபோர். அப்போ நம்ம என்ன சொல்ல, இதில் டூ போட்டுடலாம். ஏன்னா நைட்ரஜன் வந்து இங்கே இருக்குது நமக்கு, நைட்ரஜன் வந்து ரிடாக்ஷன் ஆகுது, காப்பர் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. சரியா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், ரியாக்டன்ட் ஈக்குவல் டு இருக்குது ப்ராடக்ட். அப்போ என்ன எலிமெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஆனது காப்பர், ரிடியூஸ் ஆனது நைட்ரஜன், அதுக்கடுத்த எலிமெண்ட்ஸ் யாரு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த நாலு தான் இங்கே இருக்காங்க. காப்பருக்கு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, நைட்ரஜன் எத்தனை இருக்குது, ஃபோர். இங்கேயும் இப்போ இருந்திருக்கு டூ, இங்கே டூ ஃபோர். ஸோ ஓகே, டூ முதல்ல டூ போட்டோம்,
அங்கே நைட்ரஜனுடைய நம்பர் எங்களுக்கு த்ரீயாக இருந்ததுனால ரெண்டு ஈவன் பண்ணாக்காக 12 மல்டிப்ளை பண்ணிட்டு சரியா, அதனால் எங்களுக்கு இங்கே 4 ஓகே 2 எழுதிருக்கோம் 2 × 2 ஸோ 4 அங்கே 2 இருந்தனால நம்பர் சரியா. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் நம்பருக்கு 4 இருக்குது, எத்தனை இருக்குது 2, அப்போ எத்தனை இருக்குது ஹைட்ரஜனும் 4. ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுங்கள், 12 லெஃப்ட் சைட் ரைட் சைட் 6+ இதுக்கு 4+2 ஓகே எழுதிருக்கோம். இதில் வந்து நைட்ரஜன் ஆனது +5 ல் 4 குறையுது, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ். இந்த ப்ராசஸ் எழுதிக்கும் நம்ம ரிடாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் 0 இருந்து நமக்கு எதா போகுது +2 போகுது, அப்போ அதனுடைய எழுதிருக்கோம் ஆக்சிடேஷன் சொல்கிறோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறோம், காப்பருக்கு இங்கே இருக்குது 0 +2 ரெண்டுமே இருக்குது. இதில் எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 5 க்கும் 4 டிஃபரன்ஸ் இருக்குது 1. இப்போ நம்ம இந்த ரெண்டை இங்கே போடுறோம், 1 இங்கே போடும்போது போட்டோம் ஓகே. நம்ம போடும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எல்லா எலிமெண்ட்டும் எழுதுவோம். முதல்ல யாரும் ஆக்சிடேஷன் ஆனால் ரிடாக்ஷன் ஆன எலிமெண்ட் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு நைட்ரஜன் இங்கே 2 இருக்குன்னு 2 போடும்போது இங்கே நைட்ரஜன் 3 இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மட்டும் தான் மாற்ற முடியும், வேற எங்கேயும் மாற்ற முடியாது. காரணத்தினால் நான் மறுபடியும் அதில் 3 மட்டும் போட்டீங்க அப்படின்னா 3 மட்டும் போடும்போது என்ன செய்ய முடியாது, நமக்கு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ண முடியாது சரியா, ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 மாற்றுறோம் ஓகே. 4 மாற்றும்போது 2 மல்டிப்ளை பண்ணி 4 மாற்றும்போது நைட்ரஜனுக்கு இங்கே எழுதிருக்கோம் 2 × 2 = 4 ஆகும். ஸோ ஹைட்ரஜன் இந்த 4 இருக்கும் அங்கே போகும். ஆக்சிஜன் 12 லெஃப்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு =, ரைட் ஹேண்ட் சைடு ரியாக்டன் =, இதுக்கு ப்ராடக்ட் ஒரு ஸ்டாய்க்கோமெட்ரி ஈக்வேஷனும் இதுக்கு நாம் ரியாக்டனும் ப்ராடக்ட்டும் எஞ்சலாம் எழுதுவது ஈஸியாக முடிகிறது சரியா ஓகே. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணதுக்கு ஈக்வேஷனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியப்பட வேண்டும். 20 எலிமெண்ட்ஸில் இருந்தால் மேக்ஸிமம் இருக்கும், அந்த எலிமெண்ட்டை நம்ம எஞ்சலாம் பார்த்துடலாம் எழுதிடலாம் ஓகே ஓகேயா. ஓகே தேங்க்யூ.